என் குழந்தை சளி வந்தா முழுங்கிடுறான், துப்பா அவனுக்கு இன்னும் தெரியல, சளி இன்னும் அதிகமாயிடாத டாக்டர், இந்த கேள்விக்கான விடைய இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் கராமத், குழந்தைகள் மருத்துவர். இது தமிழ் டாக்டர் சேனல். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். நிறைய ஃபீட்பேக்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஈவன் நான் வீடியோல ஸ்டிஃபா உட்கார்ந்துருக்கிறத பத்தி கூட எனக்கு நிறைய பேர் கமெண்ட் சொன்னாங்க. கேமரா கான்சியஸா இருக்கிறதுனால என்னால இன்னும் ஃப்ரீயா பேச முடியல. பல வீடியோக்கள் பழகினதுக்கு பிறகு ப்ராபப்ளி இன்னும் ஃப்ரீயா உங்களோட பேச முடியும்னு நம்புறேன். இப்ப நம்ம பார்க்க போறது சிறு சிறு வினாக்கள், அதற்கு விடைகள். இன்றைய வினா, சளிய முழுங்குனா தப்பா? 24 மார்ச் உலக காசநோய் தினம், அதாவது டிபிக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக ஒரு வேர்ல்டு டிபி டே மார்ச் 24 அன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. இந்த நாளை ஒட்டி ஒரு முக்கியமான கேள்வி, கோழைய துப்பிதான் ஆகணுமா, துப்புனா நல்லதா, கோழை துப்பினா சளி குறையுமா, சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்ப்போம். பொதுவா இந்தியால ஒரு நம்பிக்கை இருக்கு, கோழை வந்தா அதை வெளியில துப்பிடணும், துப்பாம முழுங்கினா சளி உள்ளேயே இருந்து அது ஜாஸ்தி ஆயிடும் அப்படிங்கிற ஒரு சில பேர் சொல்லுவாங்க. மற்றும் சில பேர் அது வயிற்றுக்குள்ள போனா அது வயிற்ற தொந்தரவு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன உண்மை அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கோழை அப்படின்னா என்ன, நம்ம மூச்சு குழாயில ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல டெய்லி 1.5 லிட்டர் அளவுக்கு இந்த கோழை நார்மலா உற்பத்தி ஆகுது அப்படிங்கறத பாக்குறோம். மியூகோசிலியரி ஆக்ஷன் சொல்லுவாங்க. செல்கள்ல, முனைகள்ல இருக்கிற பிரஷ் மாதிரி இருக்கிற செல்கள் ஒன்னொன்னா இந்த கோழைய மேல தூக்கி தூக்கி தொண்டை வரைக்கும் கொண்டு வந்து அது இயல்பா டெய்லி முழுங்கப்படுது. இது விழுங்குறது நமக்கு தெரியாமலே இயல்பா நடந்துருது. இந்த அளவு 1.5 லிட்டர் வரைக்கும் நடக்குதுங்கிறத பாக்குறோம். எதற்காக இந்த கோழை உருவாகுது? லூப்ரிகேஷன் இல்லையா, நம்ம சின்ன மோட்டர் இருந்தா கூட கிரீஸ் போடணும்னு சொல்றோம். இவ்வளவு காம்ப்ளெக்ஸான உடலில் இந்த லங்ஸ்க்கு இதுக்கெல்லாம் லூப்ரிகேஷன் தேவை இல்லையா, இந்த காற்றுக்கு ஹியூமிடிஃபிகேஷன் தேவை இல்லையா, இதுக்காக கோழை உற்பத்தி ஆகுது. மேலும் இந்த வெளியிலிருந்து வர துகள்கள், கிருமிகள் இதையெல்லாம் வெளியே தள்ளுறதுக்கு ஒரு கருவியாகவும் பயன்படுது. இந்த கோழை இயல்பா நம்மெல்லாம் நமக்கு அறியாமலே முழுங்கிட்டு இருக்கோம்னு பார்த்தோம். எப்ப இது ஜாஸ்தி ஆகுது? சாதாரணமா இன்ஃபெக்ஷன்ஸ், வைரஸ்கள், பாக்டீரியாக்கள் போன்ற கிருமி தொற்றுகளின் போதும், அலர்ஜி ஒவ்வாமையின் போதும், இரிட்டேஷன் இப்போ ஸ்மோக்கிங் பண்றவங்க அல்லது வெளியிலிருந்து நம்ம பொல்யூட்டன்ஸ், காற்று மாசுக்களை சுவாசிக்கும் போதும், டீஹைட்ரேஷன் ரொம்ப தண்ணீர் அளவு குறையும் போதும் இந்த கோழை திக்காகிறத பார்க்குறோம். இந்த திக்கான கோழை தான் நம்ம முழுங்கிறத இயல்புக்கு மாறா உணர முடியுது. அந்த கோழையை முழுங்கும் போது தான் அது துப்புணுமா முழுங்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் எழுது. கோழை துப்புறதுனால என்ன பிரச்சனை? இந்த கோழையில இந்த கிருமி தொற்றுகளின் போது கிருமிகளும் அதை எதிர்க்கிற அந்த ஆன்டிபாடிஸ்ங்கிற அணுக்களும் ரெண்டுமே இருக்கும். இந்த துப்புவதன் மூலம் இந்த நோய்கள் அடுத்தவங்களுக்கு பரப்புவதற்கு ஏதுவாக அமைகிறது. முழுங்கினா இது உள்ளேயே போய் சேர்ந்துடாதா? நமக்கு எல்லாம் உடற்கூறு தெரியும், நமக்கு மூச்சு குழாய், மூச்சு மண்டலம் தனியாகவும், நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அதாவது இரைப்பை குடல் இது தனியாகவும் தான் இருக்கு. நம்ம விழுங்கும் போது தொண்டையிலிருந்து, மூச்சு குழாயிலிருந்து அதை முழுங்கி வயிற்றுக்குள்ளதான் போய் சேருது. வயிற்றுக்குள்ள இருக்கிற அமிலங்களும் மற்ற என்சைம்களும் இந்த கோழைய முழுசா டைஜஸ்ட் பண்ணி அதை வெளியேற்றிடும். அதனால இதை முழுங்குவதன் மூலமா எந்த பிரச்சனையும் கிடையாது. துப்புறதன் மூலமா அடுத்தவங்களுக்கு பரவற டேஞ்சர் இருக்கிறதுனால துப்புறதை தவிர்க்கணும். சில பேருக்கு சந்தேகங்கள்லாம், நான் வந்து என்னோட வாஷ் பேசின்ல மட்டும்தான் துப்புவேன், வீட்டில் பாத்ரூம்ல மட்டும்தான் துப்புவேன். இந்த துப்புணுங்கிற எண்ணம் வந்து அது நமக்கு பழகி போச்சுன்னா எப்பெல்லாம் இந்த திக்கு கோழை உருவாகுதோ அப்பெல்லாம் துப்புணும் தான் தோணும். உங்களுக்கு இயல்பா வாஷ் பேசினோ பாத்ரூமோ பக்கத்துல இல்லைன்னா அப்படியே வெளியே துப்ப வேண்டிய அவசியம் இருக்கும். நோய்கள் அடுத்தவங்களுக்கு பரவுவதற்கு ஏதுவாக அமையும். டிபி போன்ற மூச்சு குழாய் வழியா பரவும் நோய்கள் எல்லாம் இந்த மாதிரி சளி கோழைய வெளியே துப்புறதன் மூலமா தான் பரவுது. இந்த டிபி தினத்தன்னைக்கு, மார்ச் 24 உலக டிபி தினத்தன்னைக்கு, இனிமேல் சளிய வெளியே துப்புறதை தவிர்ப்போம் என்ற உறுதியை ஏற்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல தொடர்ந்து வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.